2019ல நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி கலந்துகிட்டு பேசுற போது மோடிங்கிற பேர்ல உள்ளவங்க எல்லாருமே திருடங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு, மோடினாலே திருடங்களுடைய பேருக்கு உண்டான அடைமொழியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். புரேஷ் மோடி அப்படின்னு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குஜராத்தை சேர்ந்தவர், பிஜேபி சேர்ந்தவர், அவர் பேர்லயும் மோடி இருக்கு, புரேஷ் மோடின்னு பேரு. அவர் வந்து கேஸ் போட்டார் சூரத் நீதிமன்றத்துல, இந்த மாதிரி மோடிங்கிற பேரை வந்து இழிவா பேசுறாரு, ஸோ என் பேர்லயுமே மோடி இருக்கு, இந்த மாதிரி பேர் தப்பா பேசுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிஃபமேஷன். தவறா பேசணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாமா? சரி இப்படி எடுத்துப்போம், ஒரு ஒரு ஜாதி பெயரை நீங்க குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க மோடிங்கிற பேர்ல உள்ளவங்க எல்லாருமே திருடங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் கேட்கறேன் ஒரு XRY கம்யூனிட்டியை வச்சு இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே திருடங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ராகுல் காந்தியோட மைண்ட் செட் என்னன்னா, நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்ம ஒரு ஆண்ட குடும்பம், ஒரு பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம நம்மளுடைய பூர்வீகம் அப்படிப்பட்ட பூர்வீகம், நம்ம பாட்டி எப்படி, நம்ம அப்பா இப்படி, நம்ம அம்மா இப்படி, நம்ம கொள்ளு தாத்தா இப்படி, அதனால எதை வேணாலும் நம்ம பேசலாம். தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்துல நம்முடன் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா. ஒரு உங்க ஃபேவரட் பொலிட்டீஷியன் அவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துட்டாங்க, இது மாதிரி கைது வாரண்ட், 2 வருடம் வந்து தண்டனை, அப்புறம் அதுக்கப்புறம் எப்பவும் போல பெயில் கொடுத்துட்டாங்க. என்ன கேஸ், எதுக்காக சூரத் நீதிமன்றம் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாங்க, அந்த கொஞ்சம் விவரத்தை சொல்ல முடியுமா? ஆமா, அதாவது நேத்திக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்தது. ராகுல் காந்தி, காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவர்கள் அவள ஒருத்தரா இருந்த ராகுல் காந்திக்கு மோடி அப்படிங்கிற ஒரு பேரை இழிவுபடுத்தி பேசியதற்காக 2 வருட தண்டனையும் பிணைத்தொகையும், அப்புறம் பிணையில விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்வதற்கு 30 நாளைக்கு அவகாசமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேத்திக்கு நடந்த விஷயம். இதோடைய பின்னணி அப்படின்னு பார்த்தா, 2019ல நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி கலந்துகிட்டு பேசுற போது மோடிங்கிற பேர்ல உள்ளவங்க எல்லாருமே திருடங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு, மோடினாலே திருடங்களுடைய பேருக்கு உண்டான அடைமொழியா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார், அப்படிங்கிற ஒரு பொருள்பட பேசினார். மோடி அப்படிங்கிறது பேர் கிடையாது, மோடிங்கிறது ஒரு சர்நேம், அதாவது ஒரு கம்யூனிட்டியை குறிக்கிறது, ஒரு பிரிவையோ ஒரு ஜாதியையோ குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். இப்ப நம்ம சொல்லும் போது நிறைய பேருடைய பேர்ல அந்த அதோடைய இதோட சேர்த்து சொல்லுவோம், சர்நேமோட சேர்த்து சொல்லுவோம். இது வடக்குல வந்து இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம். இப்ப ஆனந்த் சர்மான்னு அவர் கட்சியில ஒருத்தர் இருக்காரு, சர்மாங்கிறது அவருடைய அந்த அவருடைய சர்நேம் அது. சோ இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மோடி அப்படிங்கிறது அந்த தேலி சாஹு அத மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் உடைய பிரிவுக்கு உண்டான ஒரு பெயர், அவங்களுடைய பெயர் அது. அந்த கம்யூனிட்டில இருந்து அவர் வந்திருக்கிறாரு, அதனால அவர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிங்கிறது பேரு. ஆனா மோடி மோடின்னு சொல்லி அது வந்து ஒரு இதுவாயிடுச்சு. இப்ப அடல் பிஹாரி வாஜ்பாயின்னு சொல்றாங்க, வாஜ்பாய்ங்கிறதும் ஒரு சர்நேம் தான், அவங்க அப்பா பேர் கிருஷ்ண பிஹாரி வாஜ்பாய், இவரோட பேர் அடல் பிஹாரி வாஜ்பாய், ஒரு பேர் என்னன்னா அடல் பிஹாரி தான், வாஜ்பாய்ங்கிறது சர்நேம். இப்ப ராகுல் காந்தின்னு வச்சிருக்கிறாரு, காந்திங்கிறது சர்நேம், ராஜீவ் காந்தின்னு வச்சிருக்கிறாரு, காந்திங்கிறது சர்நேம், ஆக்சுவலி ஒரு பேர் ராகுல் தான். சோ சர்நேமோட சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, மோடிங்கிற பேரை இருந்தே திருடவங்களுக்கு உண்டானது அப்படின்னா, இப்ப பீகாருடைய முன்னாள் துணை முதல்வர் சுஷில் மோடின்னு பேரு, அப்ப அவர் பேர்லயும் மோடி இருக்கு, அப்ப அவரையும் சொல்ற மாதிரி ஆகுது. சோ இதனால என்ன ஆச்சு, புரேஷ் மோடி அப்படின்னு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குஜராத்தை சேர்ந்தவர், பிஜேபி சேர்ந்தவர், அவர் பேர்லயும் மோடி இருக்கு, புரேஷ் மோடின்னு பேரு, அவர் வந்து கேஸ் போட்டார் சூரத் நீதிமன்றத்துல, இந்த மாதிரி மோடிங்கிற பேரை வந்து இழிவா பேசுறாரு, சோ என் பேர்லயுமே மோடி இருக்கு, இந்த மாதிரி பேர் தப்பா பேசுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிஃபமேஷன், மான நஷ்ட வழக்கு அதை போடுறாரு.
சோ அதை எதிர்த்து அந்த நேரத்துல ராகுல் காந்தி சார்பா ஸ்டே வாங்குறாங்க, குஜராத் உயர் நீதிமன்றத்துல ஸ்டே வாங்குறாங்க. அந்த ஸ்டேய பிப்ரவரி மாசம் 2023 வருஷம், அது போன மாசம், அப்ப வந்து அந்த ஸ்டேய வந்து ஸ்டேய வந்து நீக்குறாங்க, குஜராத் உயர் நீதிமன்றத்திலே ஸ்டேய வந்து நீக்கிடுறாங்க. சோ அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சூரத் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்டோடைய பாதை ஃப்ரீ ஆயிடுது. சோ அதன் அடிப்படையில நேத்திக்கு வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் இந்த கேஸுடைய சாராம்சம். ஓகேண்ணா, பட் அவர் சொன்ன கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா, நிரவ் மோடி அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக யார் இது பண்ணாங்களோ அவங்க தப்பி போகிறாங்க, இங்கே மோடி அவர்களும் அவருக்கு உடந்தனையாக இருந்தாரோ இல்லை அவர் வந்து அவரும் இது மாதிரி தான் பண்ணுறாரு அப்படிங்கிற பொருள் அர்த்தத்தில் தானே சொன்னார். மோடிங்கிற அந்த சர்நேமை குடிக்கிற மாதிரி சொன்ன மாதிரியா இருக்கு. இல்லை, எப்படி பார்த்தாலும் அந்த நரேந்திர மோடின்னு ஒரு பேர் பட்டு சொன்னா அது தப்பே கிடையாது. என்ன கேட்டா, நீங்க ஒரு குற்றம் சுமத்துறீங்கன்னா அந்த பேரை ஒரு ஒரு நபர் மேல நீங்க சாட்டுறீங்கன்னா அதுலயுமே ஆதாரம் இருந்ததுன்னு பேசுனீங்கன்னா தாராளமா பேசலாம். ஏன்னா இது ஜனநாயக நாடு, யாரு யார பத்தி வேணாலும் பேசலாம். ஆனால் சொல்றதுல அதுக்கு ஒரு காரணமும் அதற்கு நீங்க ஒரு பின்புலமும் நீங்க அதுக்கு உண்டான ஆதாரங்களும் இருக்கணும். ஒருத்தர் தவறா பேசணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாமா? சரி, இப்படி எடுத்துப்போம், ஒரு ஒரு ஜாதி பெயரை நீங்க குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க மோடிங்கிற பேர்ல உள்ளவங்க எல்லாருமே திருடங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நான் கேட்கறேன் ஒரு எக்ஸ்ஆர் ஒய் கம்யூனிட்டியை வச்சு இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாருமே திருடங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த கம்யூனிட்டி இருக்கிறவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஒரு எக்ஸோ ஒய்யோ இசடோ ஏதோ ஒரு கம்யூனிட்டியோட பேரு, அந்த கம்யூனிட்டியில உள்ளவங்க எல்லாம் திருடங்க இல்லைன்னா ஒரு தவறான ஒரு ஒரு இது உள்ளவங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க, அது எவ்வளவு பெரிய தவறு. சோ அந்த மாதிரி தானே இவர் பேசியிருக்காரு. அந்த பேசின பேச்சு ரொம்ப தவறு. ஒரு கம்யூனிட்டியை பத்தி எப்படி அவர் பேசலாம்? யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எல்லா கம்யூனிட்டிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற போது சம்பந்தமே இல்லாம ஒரு கம்யூனிட்டியை இழுக்கிறது மிகப்பெரிய தவறு. அது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த நிரவ் மோடி போறாரு அப்படின்னா அந்த நிரவ் மோடியோட பிரச்சனை அது. லலித் மோடி தப்பு பண்ணாருன்னா லலித் மோடியோட பிரச்சனை அது. நரேந்திர மோடியே தவறு பண்றாருன்னா அது நரேந்திர மோடியோட பிரச்சனை. அதுக்கு எதுக்கு அந்த கம்யூனிட்டி வந்து தவறா அதுக்கு சித்தரிக்கிறது? அந்த மாதிரி அவர் பேசினது என்னன்னா, இவருக்கு ஒரு மைண்ட் செட், ராகுல் காந்தியோட மைண்ட் செட் என்னன்னா, நம்மளை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது, நம்ம என்ன வேணாலும் பேசலாம், நம்ம ஒரு ஆண்ட குடும்பம் ஒரு பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம நம்மளுடைய பூர்வீகம் அப்படிப்பட்ட பூர்வீகம், நம்ம பாட்டி எப்படி, நம்ம அப்பா இப்படி, நம்ம அம்மா இப்படி, நம்ம கொள்ளுதாத்தா இப்படி, அதனால எதை வேணாலும் நம்ம பேசலாம். சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே நம்ம தான். நம்ம இல்லைன்னா இந்த நாட்டுல இருக்கிற ஜனங்கள்லாம் அடிமையா இருந்திருக்கணும், செருப்பே இல்லாம இருந்திருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை. அதனால இருக்கிறவங்களை எல்லாரையும் கேவலமா நினைக்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு இருக்கு. அதோடைய வெளிப்பாடு இந்த மனசுல இருக்கிற வக்கரங்கள் வார்த்தைகளாக வெளியில வருது. நான் அதை அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தரை மதிக்கிறோம், ஒருத்தரை மனிதனா மதிக்கிறோம் அப்படின்னா ஆவேச பேச்சுக்கள் வரும், ஆனா மனசுல இருந்து வக்கரங்கள் வெளியில வராது, வார்த்தைகளா வெளியில வராது. இது மனசுல இருக்கிற வக்கரம், அதுதான் வார்த்தையா வெளியில பப்பு. இப்ப அதே ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிஜேபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து பப்பு அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிடுறாங்களே. அது தனிநபர். நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் இவங்க சொல்லலையா, இவங்க ராவணன்னு சொல்லலையா, மௌத்கா சௌதாகர்னு சொல்லலையா, டிக்டேட்டர்னு சொல்லலையா, ஹிட்லர்னு சொல்லலையா, இருக்கிற அரக்கர்களுடைய பெயர் எல்லாத்தையும் சொல்லி சொல்லலையா? எவ்வளவு பேர் சொன்னாங்க, அது எதுவும் தப்பா இல்லையா? அது தேர்தலுடைய ஒரு கேம்பெயினிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆச்சு. இவங்க சொல்லாத வார்த்தையா? ஆரம்பிச்சதே இவங்க தானே, இவங்க அம்மா தானே. மோத்கா சௌதாகர்னு சொன்னது இவங்க அம்மா தானே. ஃபர்ஸ்ட் மரண வியாபாரின்னு சொன்னது இவங்க அம்மா தான். அதுக்கு எதிராக யாரும் கேஸ் போடலையே, அதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துட்டு போனாரு மோடி. என்ன இப்படி சொல்றாங்க, நீங்க இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்கன்னு மக்கள் மன்றத்துக்கு எடுத்துட்டு போனாரு. ஆனா இவரு பேசுறது ஒரு கம்யூனிட்டியையே பேசுறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பார்க்கணும். இப்ப எல்லாரும் தமிழ்நாட்டுல என்ன பேசுறாங்க, மோடியை பத்தி தப்பா பேசுறாங்க, கோர்ட் தானே. மோடியை பத்தி யாரும் தப்பா பேசல, மோடிங்கிற கம்யூனிட்டியை தப்பா பேசியிருக்காரு, மோடிங்கிற ஜாதியை தப்பா பேசியிருக்காரு, மோடிங்கிற ஒரு பிரிவை தப்பா பேசியிருக்காரு, அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். ஓகேண்ணா, இப்ப நீங்க சொன்ன பதிலே சொன்னீங்க, இங்க மோடியை தப்பா பேசிட்டாங்க அதனால தண்டனை கொடுக்கப்படுதுன்னு. இது வந்து நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்களேன், தொடர்ந்து இப்ப 4வது தடவை வந்து இது மாதிரி கோர்ட்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரை எதிர்த்து பேசினதுல மன்னிப்பு கேட்டார். அது ரஃபேலா இருக்கட்டும், அம்னிஸ்டியா இருக்கட்டும், இதுல தொடர்ந்து இப்ப அடுத்தது மோடியா. இதுக்கு பின்னாடி அவரு கேம்பிரிட்ஜ்ல பேசினார்ல, இங்க வந்து டெமோக்ரஸி இல்ல, எல்லா அமைப்பும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு, அந்த இது இதுக்கு வெளிப்பாடா இருக்கோ?
அது கோட்டா இருக்கு நினைச்சுக்கோ வேண்டியதுதான். எந்த எந்த ஒரு இஷ்யூக்குமே ஒரு அடிப்படை இருக்கணும். இவர் சொல்றது உண்மை அப்படின்னு வச்சா 1975 நடந்த நெருக்கடி நிலை பிரகடனத்தை என்னன்னு சொல்லுவோம். இவர் சொல்றது உண்மைங்கிறத வச்சு பார்த்தா அது அளவுகோல் அப்படின்னு வச்சு பார்த்தா 1975 எமர்ஜென்சி என்னன்னு சொல்றது. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க பேசினது உண்மையா இல்லையா? ஒண்ணு, நீங்க பேசின சப்ஜெக்ட் உண்மையா இல்லையா? ரெண்டு, நீங்க கோர்ட்டுக்கு தான் அதை எடுத்துட்டு போனாங்க. உடனே வந்து இவங்க வீட்டுல வந்து தரதரன்னு யாரும் எடுத்துட்டு போல. எமர்ஜென்சி டயத்துல இருக்கிற ஒவ்வொரு லீடரையும் தேடி தேடி பிடிச்சி கைது செஞ்ச மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லயும் வீட்டுலயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் எங்கெங்கெல்லாம் நின்னாங்களோ பிடிச்சி உள்ள போட்டாங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணல. இதுக்கு ஒரு கோர்ட் கேஸ் நடந்தது. இதுக்கு உங்க சார்பா நீங்க விளக்கம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க அப்பீல் பண்ணலாம். இப்ப கூட 30 நாள் விண்டோ கொடுத்துருக்காங்களே, நீங்க அப்பீல் பண்ணலாம், தாராளமா அப்பீல் பண்ணலாம். அதுக்கு ஸ்டே வாங்கலாம். அந்த கோர்ட் ஆர்டரையே நீங்க வந்து நல்லிஃபை பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூத்தடிச்சீங்க மக்கள் மன்றத்திலையும், அதை எடுத்துட்டு போய் சௌக்கிதார் சோர்ஹேன்னு சொன்னீங்க, கோர்ட்டுக்கும் எடுத்துட்டு போனீங்க. நீங்க எந்த வாய்ப்பையும் நீங்க விடல. மக்களை பைத்தியக்காரன் மாதிரி நினைக்கிறீங்க நீங்க. அந்த காலம் போயிடுச்சு. ஒரு காலத்துல எங்க தாத்தா காலத்துல எல்லாம் காங்கிரஸ் ஏதாவது சொல்லிச்சுன்னா அது வேதவாக்கா இருந்த காலங்கள் அதெல்லாம். இப்பெல்லாம் மனிதர்கள் நிறைய எக்ஸ்போஸ் ஆறாங்க, நிறைய பீப்புளுக்கு வந்து விஷயங்கள் தெரியுது, கேள்வி கேட்கறாங்க. நீங்க அந்த காந்தி ஃபேமிலி தான் இன்னும் அந்த காலத்தோட மைண்ட் செட்லயே இருந்துகிட்டு இருக்கீங்க, நாங்க கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள். உலகம் எங்கேயோ போயிடுச்சு. வீட்டுக்கு ஒத்த அமெரிக்கா போயிட்டு இருக்கிறான், வந்துகிட்டு இருக்கிறான், வேலை விஷயமா தொழில் விஷயமா அமெரிக்காவோ கல்ஃப் கண்ட்ரிஸோ போறாங்க வராங்க. ஒரு காலத்துல விமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பணக்காரர்களுக்கும் சீமான்களுக்கும் மட்டுமே ஒரு சொந்தமான விஷயங்கள் வந்து இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அது போயிட்டு வராங்க. அப்படிங்கிற போது அவங்க மனசு விசாலம் அடையுது. எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்டா நீங்க பப்ளிக் லைஃப்ல இருக்கீங்க, பதில் சொல்லித்தான் ஆகணும். அது மோடியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா இந்த கிளாசி மைண்ட் செட், அதாவது நாங்க வந்து அந்த அப்படியேதான் நாங்க இருப்போம், நாங்க ஒரு அரசன் மாதிரி, நாங்க ஒரு ஆண்ட பரம்பரை மாதிரி, எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் உங்களை இந்த பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிருக்கு. இப்ப அண்மையில ஒரு ஹைதராபாத் பிரச்சாரத்துல வந்து பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இது மாதிரி எந்த நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, திட்டங்களை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு நாளும் காங்கிரஸ் வந்து என்ன எந்த மாதிரி இழிவு சொல்லாம் பேசுவாங்கிறது நான் அதை கடந்து வந்திருக்கேன், அதை ஒரு கற்களா எடுத்து படிக்கட்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ காங்கிரஸ் இப்படி சொல்லி சொல்லி மோடியோட ஸ்டேச்சர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. உண்மைதான். ஏன்னா நீங்க நினைச்சு பார்ப்போம், நம்ம எல்லாம் ஒரு காமன் லைஃப்ல இருக்கும். இப்ப நான் ரொம்ப காமன் லைஃப்ல இருக்கேன், நீங்களும் காமன் லைஃப்ல இருக்கு. உங்களை யாராவது ஒருத்தர் தவறா சொன்னா நம்ம மனசெல்லாம் எவ்வளவு பாடுபடும். ஒரு சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணாலோ, ஒரு சோசியல் மீடியால தவறான கமெண்ட்ஸ் போட்டாலோ நம்ம எல்லாம் மனசு பாதிக்கப்படுவோம். அதாவது நம்ம இப்படி பண்ணி நம்மளை பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. டே இன் அண்ட் டே அவுட் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 2002 வருஷத்துலேருந்து 2001 2002 அந்த வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 23 வருடங்களாக இந்த மாதிரி அவரை வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த அதெல்லாம் தாண்டி எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. நான் என் வேலையை செய்யணும்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு எலிவேட்டடா இருக்கும். ஒரு சாதாரண மக்கள் நம்மளாலேயே அந்த ட்ரோலை வந்து தாங்கிக்க முடியல. நீங்க மேல உங்களுடைய அதிகாரங்கள் மேல ஏற ஏற உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரோலை தாங்கிக்க கூடிய சக்தியே இருக்காது. இப்ப தமிழ்நாட்டிலேயே நம்ம பாக்குறோம் எவ்வளவோ இன்ஸ்டன்சஸ், ஒரு ட்ரோலை வந்து யாருமே அதிகாரம் படைத்தவர்கள் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இதே நீங்க வந்து அவரை நினைச்சு பாருங்க, அவரை பேசாத பேச்சுக்களா, அவருக்கு மேல போடாத மீம்ஸா, அவரை பத்தி எழுதாத கமெண்ட்ஸா, எத்தனை பேரை ஜெயில போட்டாங்க அந்த மாதிரி பண்ண. பத்திரிகைகளே எழுத ஆரம்பிச்சாங்களே, கார்ட்டூன்ஸுக்கு போட ஆரம்பிச்சாங்களே. சோ அது எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கு அதை செய்யறதுக்கு ஒரு எலிவேட்டட் மைண்ட் வேணும். சோ அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறதுனாலதான் ஒரு டயத்துல அவரை ஒத்துக்காதவங்க கூட பிற்காலத்துல அவரை ஒத்துக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்க ட்ரோல் பண்ணி பண்ணி இவங்க டயர்ட் ஆயிடுவாங்க, அவரு அவருடைய வேலையை பார்த்துட்டு.